அயோத்தி வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டின் 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு யாரும் எதிர்பாராத ஒன்று என வியக்குகிறார்கள் சுப்ரீம் கோர்ட் மூத்த வழக்கறிஞர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நம்ம நாட்டாமைகள்லாம் சேர்ந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பை பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் நாட்டாமையா அல்லது நாட்டு ஆமையான்னு சந்தேகம் வருது. நீதான் ஏன் அவசரப்பட்டு தப்பான தீர்ப்பை சொல்லிட்டு தப்பான நீதியை சொல்லிட்டேன் உயிரை விட்டுட்டியா? ஏ ராசா, என் நீதிமானே. பொண்ணை கட்டி பிடிச்சவனுக்கு தான் பொண்ணு சொந்தம்னு தீர்ப்பு வந்திருக்கு. குஞ்சுமணி தீர்ப்பு வந்திருக்கு. அதனால் நம்ம லலிதா ஜுவல்லர்ஸ் முருகன் ஏகப்பட்ட சந்தோஷத்தில் இருக்கார். ஏன்னா அவர் தானே இடித்தார், அதனால் நகையோடு சேர்த்து அந்த கட்டணமும் அவருக்கு சொந்தமாக போகுதுன்ற சந்தோஷத்தில் இருக்கார். ஆகவே இந்த தீர்ப்பு தஞ்சாவூர் கல்வெட்டில் பதிய வேண்டிய தீர்ப்பாக இருக்குது. கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேலே எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. இந்த தீர்ப்ப புகழ்றாங்க புகழ்றாங்கப்பா, காதுல ரத்தம் வருது. அந்த அளவுக்கு புகழ்ந்து எழுதுறாங்க பத்திரிகைகள்லாம். சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல. ஊம படம் பார்த்த எவக்டா சாமி. வெளிநாட்டு பத்திரிகைகள்லாம் புகழ்றாங்கன்னு சொல்லி உள்நாட்டு பத்திரிகைகளில் எழுதுறாங்க. எத்தனை வருஷமா முடிக்காத விஷயத்த முடிச்சிட்டாங்க நம்ம ஆமைங்கள்லான்னு சொல்றாங்க. ஏ மகாலிங்கம், இதே கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும்? ஒரு 15 வருஷம் போட்டு ஜவ்வில் பிடித்துட மாட்டீங்க? ஏப்பா, இதை முடிக்கிறதுக்கு இம்புட்டு நேரமா வேணும், 10 நிமிஷம் பத்தாதா? இந்த பஸ் காண்டி எல்லாம் சூனா பாலா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும், கமிச்சிடுறேன், இருங்க. வழக்கம் போல நம்ம ஜி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. இந்த தீர்ப்பு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, உங்களுக்கெல்லாம் சகிப்புத்தன்மை வேணும்னு சொல்லியிருக்காரு. ஏப்பா, டெல்லியை விட மெட்ராஸில் காற்று மாசு அதிகமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே வர முடியல. காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எலி காய்ச்சல்னு கண்ட காய்ச்சல் வருது. இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஓம் பேச்சையும் சேர்த்து தானப்பா சகிச்சுக்கிருக்கோம் நாங்கள்லாம். இந்த தீர்ப்பு யுனானிமஸ் தீர்ப்பான், அப்படின்னா மாற்று கருத்தே இல்லாத தீர்ப்பான். ஓ யுனானிமஸ் கிடக்கட்டும், அனானிமஸுக்கு வருவோமா? அதாவது இந்த தீர்ப்பை எவன் எழுதுனான்னு தெரியாது, யார் படித்து காமிச்சான்னு தெரியாது, எப்போ கையெழுத்தே போடல. அதனால் மண்டபத்தில் எழுதி கொடுத்தவன் ஒருவேளை கையெழுத்து போட மறந்துருப்பானோன்னு சந்தேகம் இருக்கு. இப்பாட்டை இயற்றியது நீர்தானே? இப்பாட்டு உம்முடையது தானே? பின்ன மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்து அதையா நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்? என்னுடையதான். அனுப்பியவர் யாரோ நற்கிறவே, உமது வார்த்தைக்கு பொருள். எய்தவன் எங்கோ இருக்கிறான், பாவம் அம்பு வந்து இங்கே அழுது விட்டு போகிறது. இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு நல்ல தீர்ப்பு வந்திருக்குன்னு நம்ம சின்ன சங்கரன் சொல்கிறாரு. யார் அந்த சின்ன சங்கரன்? அதாங்க சங்கர்ராமன் கேஸில் ஏ டூ. அப்போ அவர் எங்கே கஷ்டப்பட்டார், எதுக்கு முக்குனாரு, என்ன வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை ராமசுப்ரமணியத்துக்கு தெரியுமோ என்னவோ. ஏன்னா அவர் தானே சாமிக்கலாம். மை டியர் நாட்டாமை, நீங்கள் பிரச்சனையை முடிச்சு வைக்கலை, தொடங்கி வச்சுருக்கீங்க. இன்னும் 3000 பள்ளிவாசல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஆசீர்வாதத்துக்கு பிறந்த அண்டா யாருன்னு கேட்குறீங்களா? அதாங்க ஜெயலலிதா சமாதியில் ஆண்ட்ராய்ட் போனை விட்டானே அவன். நம்பிக்கை தான் முடிவு செய்யணும்னா திருப்பதி கோயில், ஐயப்பன் கோயில், ஸ்ரீரங்கம் கோயில், ஏன் அரச மரத்து கீழே இருக்க பிள்ளையார் கோயில், இது எல்லாமே புத்த சமண நாட்டார் தெய்வங்கள் இருந்த இடம்.
ராமர் கோயிலை இடிச்சுட்டு தான் மசூதி கட்டினானுங்க. இப்போ அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டல, நமக்கே தீர்ப்பு வந்துருச்சுல, ஜெயிச்சிட்டோம்ல. ஏங்க, நீங்கள் சொன்ன தீர்ப்புலேயே அங்கே ராமர் கோயில் இல்லைன்னு தொல்லியல்துறை ஆய்வு கரெக்டாக சொல்லுது. நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே கோயில் இருந்ததுன்னு வச்சுப்போம். இப்போ இருக்கிற இந்து கோயில்கள்லாம் முன்னொரு காலத்தில் புத்த வைகராக இருக்குன்னு ஆய்வுகள் கரெக்டாக சொல்லுது. அப்போது எல்லா கோயிலையும் மாற்றிடலாமா? என்னங்க சொல்கிறீங்க? உங்கள் ஃபோன் இருக்கா? ஃபோனில் திருப்பதியோட உண்மை வரலாறு எடுத்து படிச்சு பாருங்கள். ஜி, இது பிடிங்க. ஏய், என்னடா பண்ணுற தம்பி? நம்ம நாட்டில் பெரும்பான்மையான இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்துக்கள் தான். அவங்களுக்கு ஒரு கோயில் கட்டக்கூட உரிமை இல்லையா? கோயில் கட்டலாம், நியாயம்தான். ஆனால் அந்த பெரும்பான்மை இந்துக்களை வெளியே விட்டு வெறும் 3% தானே உள்ளே கூட்டு போகிறாங்க. இதோ பாருங்க தம்பி, தெரியாமலாம் பேசக்கூடாது. அங்கே கோயில் கட்டலாம் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியாச்சு. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை மதிக்கிறது ஒவ்வொரு இந்தியனோட கடமை. இந்த சபரிமலை விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொன்னேன். என்ன சொன்னிச்சு? ஆ, பொண்ணுங்கள்லாம் கோயிலுக்கு போகலாம், சபரிமலை கோயிலுக்கு போகலான்னு சொல்லி சொன்னாங்களே. நீங்களாவது ஹைகோர்ட்டாவது மயிலாவது சொன்னீங்களே, சும்மாறோம். அவரே இப்போ தான் சுயமாக சிந்திக்கிறாரு, ஏங்க தடுக்கிறீங்க? நீ மதத்தை வச்சு பிரிக்கிற, நாங்கள் மனித நோயத்தோட ஒன்றா இருக்கோம். இங்கே நம்ம வேற, அவங்க வேறலாம் கிடையாது. நாங்கள் வேற, நீங்கள் வேற. என்ன நாட்டாம, பிராது கொடுக்கலாமா இல்லை தீர்ப்பை மாற்றி எழுதுறியா? தீர்ப்பை மாற்றி சொல்லு.